என் பேர் ராஜேந்திரங்க. கிட்டத்தட்ட ஸ்கிரீன் பிரிண்டிங்கில் வந்து ஒரு 40 வருஷம் இந்த கொடிகள் நாங்கள் தயாரிச்சுட்டு வருகிறோம். ஒவ்வொரு வருஷத்துக்குமே ஒவ்வொரு விழாக்கள் நடைபெற்று கொண்டு இருக்குது. அதே போல் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இப்படி பல்வேறு உள்ளாட்சி தேர்தல், இப்படி தேர்தலாக நடைபெறதுனால எங்களுக்கு ஆண்டுதோறும் வேலைவாய்ப்பு எங்களுக்கு அதிக அளவில் கிடைந்தது. இந்த 3 ஆண்டுகளாக இந்த கொரோனா என்ற ஒரு கொடிய நோயினால் பெரிதும் இந்த தொழில் பாதிக்கப்பட்டிருந்தது. சமீப காலமாக தற்சமயம் இந்த 2022 கூட பொங்கல் விழாவு, தைப்பூச திருவிழா போன்ற நிகழ்ச்சி, குடியரசு தின விழா போன்ற நிகழ்ச்சிகளால் அனுமதி இல்லாதனால, கலை விழாக்கள் நடத்துறதுக்கு அனுமதி இல்லாதனால கொடி விற்பனை மந்தமாக தான் இருந்தது. இப்போ கொரோனா தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதுனால ஒரு மகிழ்ச்சியுடன் தொழிலாளர்களாக நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம். காரணம், உள்ளாட்சி தேர்தல் வரி சிறப்பான முறையில் நடைபெறும் என்கிற காரணத்தினால உள்ளாட்சி தேர்தல் பொறுத்தவரைக்கும் வார்டு கவுன்சிலர்கள் அதிக அளவில் போட்டி போடுவார்கள். அது மட்டுமில்லாமல் உள்ளூர் பிரமுகர்களான முக்கிய பிரமுகர்கள் வந்து சிஎச்சி களத்தில் நிற்பார்கள். ஆகவே அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா, மக்கள் நீதி மய்யம், இப்படி பல்வேறு கட்சிகள் வந்து களத்தில் நிற்கும். அதனால் எங்களை கொடி விற்பனை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பது ஒரு காரணத்தினால. அது மட்டும் இல்லாமல் சிஎச்சி வேட்பாளர்களுக்காக சீப்பு, சோப்பு, கண்ணாடி, கார் சின்னங்கள், அப்புறம் லாரி பல்ப்பு, மின்சார பல்ப்பு, இப்படி போன்ற சின்னங்கள் எல்லாம் தயார் செய்து கொடி விற்பனைக்காக நாங்கள் தயார் செய்த நிலையில் இருக்கின்றோம். எந்த நேரத்திலும் வேட்பாளர்களை அறிவித்தவுடன் எங்களது வந்து கொடிகள் கேட்டால் உடனுக்குடன் நாங்கள் சப்ளை செய்யவும் காத்திருக்கிறோம். இந்த தொழிலாளர்களுக்கு இந்த உள்ளாட்சி தேர்தல் பொறுத்தவரை நாங்கள் ஒரு மகிழ்ச்சியுடன் வேலை செய்ய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறதுனால தொழிலாளர்கள் மகிழ்ச்சியுடன் காத்து கொண்டு இருக்கின்றோம்.